நல்லதா இருக்கு. டிஃபரண்ட். ஜீனியஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் மாதிரி தான் இருக்கு. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ, எனிபடி ஹோம்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தேடிய வந்தீங்க? நீங்க மிஸ்டர் வில்லியம் டிசோசா? எஸ். நான் தாரா, ராஜுவோட கசின். ஓ யா, சூரியமூர்த்தி சார் பொண்ணு இல்ல? ஆமா. பூஜை புனஸ்காரம் இருக்கிற சூரியமூர்த்தி சார் பொண்ணு இவ்வளவு மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு தானே ஆகணும். 100 வருஷங்களுக்கு முன்னாடி லேடிஸ் எல்லாம் ரவிக்கு துணி கூட போடாம இருந்தாங்க. அதே இன்னைக்கும் ஃபாலோ பண்ணணும்னா முடியுமா சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு பூஜை பண்ணா நம்ம தெய்வங்கள் கோச்சிட்டு எந்திரிச்சு ஒண்ணும் போயிடாது. வெல் செட், வெல் செட். ராஜு சொல்லிருக்கா நீங்க ஒரு வித்தியாசமான பொண்ணு, அதனாலதான் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஏதோ பூஜையில இருக்கீங்க, அது முடிஞ்ச பிறகுதான் வருவீங்கன்னு ராஜு சொன்னா. நான் தான் சொல்லியிருந்தேன், நாளையோட இந்த பூஜை எல்லாம் முடிய போகுது. வார வாரம் மாங்காடு கோயிலுக்கு போவேன். எது தவறுனாலும் இது மட்டும் தவறாது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சாரியும் பாத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நினைக்கல. அது சரி, என்ன பூஜை அது? நல்ல புருஷன் கிடைக்கணும். என் கேரக்டர் முழுசா புரிஞ்சுக்கிட்டு முழு சுதந்திரம் கொடுக்கற புருஷன் எனக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணல. அதுவும் இல்லாம நான் பண்ற இந்த பூஜை ஒரு தீய சக்தி அழிக்கிறதுக்கு. தீய சக்தியா? ஆமா, எங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு நெகட்டிவ் பவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இது நான் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னப்ப அவர் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. பட் ஷியோர், தீய சக்தி இருக்கு. தட் பேட் பவர் இஸ் ட்ரைங் டு என்டர் அவர் ஹவுஸ் அண்ட் ஐ அம் ஷியோர் ஆஃப் இட். சரி வாங்க, என் வீட்டை நீங்க இன்னும் சுத்தி பார்க்கல. தீய சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அதை இன்னும் கண்டுபிடிக்காமலே இருக்கீங்க. நான் எங்க விஷயத்துல ஸ்டூடெண்ட் தானே, ஆனா அது பயங்கரமான பவர்ஃபுல் ஆச்சு. பட் கடைசி பூஜை நாளைக்கு நான் முடிச்சிட்டேனா, அந்த தீய சக்தியால எங்க நிழல தொடக்கூட முடியாது. இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பண்ற பூஜைய பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, என்ன தவிர வேற யாரும் அந்த பூஜையில இருக்கவே கூடாது. இல்ல, சில பெண் சாமியார்கள் நிர்வாண பூஜை பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அதர்வன வேதத்துல இந்த மாதிரி நிர்வாண பூஜை பண்றத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த பூஜை அப்படி இல்ல. இது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு பூஜைன்னு சொல்லலாம். காளி சர்ப்ப பூஜை, இத நடன பூஜைன்னு சொல்லலாம். இது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அந்த தீய சக்தி அழிய போறதும் உறுதியாயிடும்.
இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சர்ப்ப பூஜை இன்னும் முடியல, நீங்க முதல்ல வெளியில போங்க. இந்த பூஜை நடக்க கூடாது. எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமா அந்த பொண்ணு பூஜையை முடிக்கல?